ஏமாற்றம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதே ஏமாற்றம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறது. நேற்று இருந்தது போல் மனிதர்கள் இன்று இருக்கவில்லை. காரணம் ஒன்று பணத்தால், மற்றொன்று அவர்களின் குணத்தால். ஒரு தூய்மையான அன்பு இந்த உலகத்தில் ஒருவரை கூட ஏமாற்றியது கிடையாது. ஆனால் பலரால் ஏமாற்றப்பட்டு காயமடைந்திருக்கிறது. எல்லோரையும் நீ நேசி, அது தவறு கிடையாது. ஆனால் அதே எல்லோர் மீதும் நீ நம்பிக்கை மட்டும் வைக்காதே. மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை. ஆனால் மறந்தும் கூட நம்பி விடாதீர்கள் மீண்டும் அவர்களை. என்னதான் நீங்கள் உங்களை சமாதானம் செய்து கொண்டாலும் ஒரு சில ஏமாற்றங்கள் வழிகளை தரத்தான் செய்யும். ஏமாந்து நிற்கும் பொழுதுதான் பலரும் சிந்திக்க தொடங்குகிறார்கள். இவ்வளவு நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்று. ஏமாந்து போவதை விட பெரிய கொடுமை எதுவென்றால் நாம் இன்னும் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் இருப்பதே. வலி, வேதனை, ஏமாற்றம் இவையெல்லாம் வாழ்க்கையின் இறுதி கட்டம் அல்ல. இவற்றை எல்லாம் சமாளித்துக் கொண்டு வாழ உனக்கான அனுபவ பாடம். ஒரு உண்மையான அதே போல் தூய்மையான அன்பை எந்த ஒரு காரணமும் இன்றி நிராகரிப்பதை விட கொடுமையான வழி இந்த உலகில் வேறு எதுவும் கிடையாது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எனில் உங்களது எந்த உறவிடம் இருந்தும் நீங்கள் எதையும் எதிர்பார்க்க கூடாது. ஒரு சிலர் மீது கொண்ட அன்பின் காரணமாக நீங்கள் எத்தனை முறை காயம்பட்டிருந்தாலும் உங்கள் மனமானது கேட்கவே கேட்காது. மீண்டும் அவர்களை நோக்கி உங்கள் மனம் செல்லும். அதுதான் எல்லை மீறிய அன்பு. ஒருவர் நம்மை கத்தியால் குத்தினால் அந்த வலி சில நாட்கள் தான் நீடிக்கும். ஆனால் அன்பை காட்டி ஏமாற்றினால் அந்த வலியானது நம் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். அன்பை போல் மிக சிறந்த பரிசும் இல்லை. அதே அன்பை போல் மிக மோசமான தண்டனையும் இல்லை. அன்பின் காரணமாக ஒருவர் ஏமாற்றம் அடையும் பொழுது இருக்கும் அந்த வலி மிகவும் கொடியது. இந்த உலகில் விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம் என்னவென்றால் அது அன்பு மட்டும்தான். அந்த அன்பானது எந்த ஒரு விலையும் இல்லாமல் பிறருக்கு கிடைப்பதால் தான் அதை அவர்கள் ஓர் பொருட்டாகவே உணர்வதில்லை. உயிர் வாழும் போதே மரண வலியை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாரோ ஒருவர் மீது அதீத அன்பை வைத்து ஏமாற்றப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். உனக்கு அன்பு என்னும் பொக்கிஷத்தை தர யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே. நான் யாருக்கும் பாரமாக இல்லை என்று சந்தோஷப்படு. நீ ஏமாற்றப்படும் பொழுது நிதானமாக சிந்தித்து பார். அப்பொழுதுதான் உனக்கு தெரியும் உன்னுடைய எதிர்பார்ப்பே தவறு என்று. எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் உடன்பிறப்புகள். ஒன்றை ஒன்று பின்தொடர்ந்து இரண்டும் பயணித்துக் கொண்டிருக்கும். ஏமாற்றம் என்பது எனக்கு ஒன்றும் புதிதல்ல. நான் ஏமாறும் விதம்தான் நாள்தோறும் புதியது புதியதாக இருக்கிறது. பிறரிடம் நான் உண்மையாக இருக்க வேண்டும் எனும் பொழுது அதில் நான் வென்று விடுகிறேன். ஆனால் அதே நேரம் அந்த உண்மையை அவர்களிடம் எதிர்பார்க்கும் பொழுது ஏமாந்து விடுகிறேன். ஒருவருடைய திமிருக்கு பின்னால் இருப்பது அவருடைய கோபம். ஒருவருடைய கோபத்திற்கு பின்னால் இருப்பது அவருடைய ஏமாற்றம். ஒருவருடைய ஏமாற்றத்திற்கு பின்னால் இருப்பது அவர் ஒருவர் மீது வைத்திருக்கும் அன்பு. எங்கே உனக்கான நம்பிக்கை அதிகம் இருக்கிறதோ
அங்கிருந்துதான் உனக்கான ஏமாற்றமும் கிடைக்கிறது. எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தரும் என்பது உண்மைதான். அதற்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை நாம் நிச்சயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் ஏமாந்து போவதற்கு முட்டாளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் ஒன்றும் இல்லை. அன்புக்கு இயங்கும் மனம் கொண்டவராக இருந்தாலே போதும். ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனம் என்று ஆகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் ஆகிவிடுகிறார்கள். நீங்கள் ஏமாளியாக இருப்பது உங்களுக்கு ஒன்றும் அவமானம் கிடையாது. உங்கள் மீது அன்பு கொண்டவர்களை விட்டுவிட்டு நீங்கள் அதிக தூரம் சென்று விடாதீர்கள். ஏனெனில் நீங்கள் மீண்டும் திரும்பி வருவதற்கான பாதை மிகவும் கடினமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாமல் இருப்பதே உங்களுக்கு பெருமைதான். எவ்வளவு முறை காயம் பட்டாலும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைவதை ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை. அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் வீண் போனதில்லை. அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை. ஒருவரின் அன்பை புரிந்து கொள்ளாததை விட வேதனையானது அந்த அன்பை தவறாக புரிந்து கொள்வது. என்னதான் கதறி அழுதாலும் அன்பால் ஏமாற்றப்பட்ட வலிகள் மட்டும் குறைந்து போவதே இல்லை. ஏமாற்றம் என்பது வேறு ஒன்றும் இல்லை. இனிமேல் யார் ஒருவரிடமும் கவனமாக பழக வேண்டும் என்று நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் ஓர் எச்சரிக்கை மணி.